அடுத்து நம்ம பார்க்க போகிறது அட்ரஸை பற்றி பார்க்க போகிறோம். அட்ரஸ் பஸ், டேட்டா பஸ்ன்றது ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ அட்ரஸ் பஸ் அப்படின்னா என்ன, என்ன பர்பஸ்க்காக அட்ரஸ் பஸ் யூஸ் பண்ண போகிறோம்? அட்ரஸ் பஸ், ஸோ நமக்கு தெரியும் அட்ரஸ். ஸோ அட்ரஸ்னால் என்னென்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னை ஐடென்டிஃபை பண்ண எனக்கு ஒரு நேம் கொடுக்குறான், ஸோ அருமைநாதன் சார் வந்து இளவரசன் சார் அது மாதிரி நேம் கொடுக்குறான். ஒவ்வொரு பர்சன்ஸே ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு நேம் உண்டு. ஸோ அந்த நேம் வந்து கால்ட் அஸ் தி அட்ரஸ். அதே மாதிரி நம்ம வீடு இருக்குது, வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க, ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் எந்த ஏரியா எந்த டவுனு இது மாதிரி அந்த ஏரியாலாம் கொடுக்குறாங்க. அப்போ அட்ரஸ்ன்றது ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ், ஐடென்டிஃபிகேஷன் மார்க். ஸோ அப்போ ஒரு ப்ராசஸர் இருக்குது, அந்த ப்ராசஸரோடு நம்ம நிறையா டிவைஸஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம், கீபோர்டு மவுஸு மானிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் தெரியுது. ஸோ இது கீபோர்டு, இது இன்புட்டாக ஒர்க் ஆகுது, மவுஸு இது இன்புட்டாக ஒர்க் ஆகுது, மானிட்டர் இது அவுட்புட்டாக ஒர்க் ஆகுது, இது டிவைஸு, ப்ரிண்டர் அவுட்புட்டாக ஒர்க் ஆகுது, ஹார்ட் டிஸ்க்கு மெமரியாக ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம சிடி டேட்டா ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோன்னு நமக்கு தெரியுது, ஹியூமனுக்கு நமக்கு இது வந்து இந்த டிவைஸ் இதுக்காக யூஸ் பண்ண தெரியுது. ஆனால் உள்ளார இருக்கக்கூடிய மைக்ரோ ப்ராசஸர் அது ஒரு சர்க்கியூட், அவ்வளோதான். அது இஸ் நாட் எ ஹியூமன், அது வந்து மனுஷன் கிடையாது. ஸோ அப்போ அது எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுது? ஸோ இந்த டிவைஸ் தான் இன்புட் டிவைஸ், இந்த டிவைஸ் தான் அவுட்புட் டிவைஸ், எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது? ஸோ அந்த ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒயர்ஸை யூஸ் பண்ணுது. அப்போ அட்ரஸ் பஸ்ன்றது ப்ராசஸர் பெரிபரல் டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம கிடையாது, ப்ராசஸர் பெரிபரல் டிவைஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஒயர் கால்ட் அஸ் தி அட்ரஸ் பஸ். நல்லா நாம் வச்சுக்கேன், இந்த டேர்ம் அட்ரஸ் பஸ் வந்து யாருக்காக யூஸ் பண்ணோன்னா ப்ராசஸர் தான். ப்ராசஸர் வந்து இந்த டிவைஸ் இதுதான் கீபோர்டு, இதுதான் இந்த இன்புட்டுக்காக யூஸ் பண்ண போகுது, இது அவுட்புட்டுக்காக யூஸ் பண்ண போகுது, இது நம்ம ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ண, ப்ராசஸர் தான் ஐடென்டிஃபை பண்ண போகுது. நாட் இந்த டிவைஸ் வந்து நான் தான் இன்புட்டு நான் தான் அவுட்புட்டு, ப்ராசஸ் இந்த டிவைஸ் போய் சொல்லாது, ப்ராசஸர் தான் ஐடென்டிஃபை பண்ண போகுது. அப்போ ப்ராசஸர் டிவைசஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய குரூப் ஆஃப் ஒயர் கால்ட் அஸ் தி அட்ரஸ் பஸ். ஸோ அப்போ அட்ரஸ் பஸ்ன்றது குரூப் ஆஃப் ஒயர் யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி பெரிபரல் டிவைசஸ் பை தி ப்ராசஸர். ஸோ அப்போ அட்ரஸ் பஸ் குரூப் ஆஃப் ஒயர், குரூப் ஆஃப் ஒயர்ஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை, யூஸ்டு டு ஐடென்டிஃபை தி பெரிபரல் டிவைசஸ். ஸோ பெரிபரல் டிவைஸ்ன்றது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்புட் அவுட்புட் டிவைசஸ், பெரிபரல் டிவைசஸ் பை தி ப்ராசஸர். ஸோ ப்ராசஸரால் ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது பை தி ப்ராசஸர், அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செட் ஆஃப் ஒயர் தான் அட்ரஸ் பஸ். இப்போ இந்த அட்ரஸ் பஸ் எப்படி சார் இருக்கும்? ஸோ இங்கே நம்ம மேலே சொல்லிட்டோம், ஸோ ப்ராசஸர் தான் டிவைஸை ஐடென்டிஃபை பண்ண போதும்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த ப்ராசஸர்லேருந்து அந்த சிக்னல் வெளியில் வருது. ஸோ டிவைஸ்லேருந்து போகாது, எங்கேருந்து வருதுன்னா ப்ராசஸர்லேருந்து டிவைஸுக்கு வருது. அப்போ இந்த அட்ரஸ் பஸ்ஸுடைய ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ அட்ரஸ் பஸ், ஸோ அட்ரஸ் பஸ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லேருந்து சிங்கிள் ஏரோ மார்க், இது மைக்ரோ ப்ராசஸர், ஸோ சிங்கிள் ஏரோ மார்க் டைரக்ஷன். ஸோ திஸ் த அட்ரஸ் பஸ். இந்த ஏரோ மார்க் ஒரு டைரக்ஷன் தான் இருக்கும், அதுவும் எங்கேருந்து இருக்குன்னா ப்ராசஸர்ந்து வெளியில் போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த குரூப் ஆஃப் ஒயரை நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணுறோம். இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இட்ஸ் கால்ட் தி டேட்டா பஸ், கால்ட் அஸ் தி டேட்டா பஸ். இது அட்ரஸ் பஸ். ஸோ ப்ராசஸரை மெயினாக வச்சுக்கிட்டு அதுலேருந்து டிவைசஸ் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒயர்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அதை பேஸ் பண்ணி டேட்டா பஸ் அட்ரஸ் பஸ். அப்போ அட்ரஸ் பஸ்ன்றது யூனி டைரக்ஷன், அட்ரஸ் பஸ் இஸ் ஏ யூனி டைரக்ஷன். ஸோ இட்ஸ் ஏ யூனி டைரக்ஷன், இப்படி தான் இருக்கும். டேட்டா பஸ்ன்றது பை டைரக்ஷன், ரெண்டு பக்கம் மார்க் இருக்கும். ஸோ இப்படியும் போவோம் அப்படியும் போவோம், வெளியில் வரும் உள்ளார வரும் உள்ளாரந்து வெளியில் போவோம். ஆனால் அட்ரஸ் பஸ்ன்றது ப்ராசஸர்லேருந்து தான் வெளியில் வரும். ஸோ யூனி டைரக்ஷன். இப்போ ஒரு ப்ராசஸரில் அட்ரஸ் பஸ் எப்படி சார் இருக்கும், எவ்வளோ இருக்கும், எவ்வளோ அட்ரஸ் பஸ் இருக்கும், அந்த அட்ரஸ் பஸ் இன்க்ரீஸ் பண்ணுமா, இன்க்ரீஸ் பண்ண அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா, இது சார் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை மாதிரி சொல்லி கொண்டு போகலாம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஏரியா இருக்குது, ஒரு டவுனில் ஒரு ஏரியா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிதம்பரத்தை எடுத்துக்கிட்டோன்னா அண்ணாமலை நகர் ஏரியா இருக்குது,
அந்த அண்ணாமலை நகரில் ஒரு 100 வீடு இருந்ததுன்னா அந்த 100 வீடு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 100 நம்பர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்பர் 1, 2, 3 டோர் நம்பர் கொடுக்குறாங்க, 1, 2, 3 கொடுக்குறாங்க. 100 வீடு இருந்தால் 100 நம்பர் கொடுக்குறாங்க. சப்போஸ் அதே அண்ணாமலை நகரில் 1000 வீடு இருந்ததுன்னா 1000 நம்பர் கொடுத்தாகணும். அப்போ நம்ம நிறையா டிவைஸஸை கொண்டு போகிறோம், நிறைய பெரியவல் டிவைஸை ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். அப்போ நிறையா நம்பர் நமக்கு தேவைப்படுது. அப்போ நிறையா நம்பர் இருந்தால் தான் ப்ராசஸரோட நிறையா பெரியவல் டிவைஸை அயன்வே பண்ண முடியும். ஸோ அப்போ பெரியவல் டிவைஸை அயன்வே பண்ணால் நிறையா டிவைஸஸ் ஆட் பண்ண போகிறோம். அதனால் அட்ரஸ் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி அட்ரஸ் பஸ் பார்த்தீங்கன்னா, வெரி ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 80-85 ப்ராசஸரில் 8 பிட்டு டேட்டா பஸ்ஸாக இருந்தாங்கன்னா 16 பிட் அட்ரஸ் பஸ்ஸாக இருந்தது. ஸோ அப்போ டேட்டா பஸ்ஸை விட அட்ரஸ் பஸ் அதிகமாக இருந்தது 16. அதனால் நிறையா அட்ரஸை கொண்டு போனோம். இந்த அட்ரஸை இன்க்ரீஸ் பண்ணது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இந்த அட்ரஸ்ன்றது பெரியவல் டிவைஸ் மட்டும் கிடையாது. ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெம்மரி, ஸோ மெம்மரின்னு வரும்போது அது டேட்டாவை காப்பி பண்ணுது, ஒவ்வொரு ஏரியாவுக்கு டேட்டாவை காப்பி பண்ணுது. ஸோ மெம்மரி சைஸ், ஸோ மெம்மரின்றது ஒரு ஏரியா, அதில் டேட்டாவை காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதை ஒவ்வொரு டேட்டாவை காப்பி பண்ணிக்கிற ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு நம்பரை கொடுக்குறோம். ஸோ திஸ் இஸ் த மெம்மரி. ஸோ இந்த மெம்மரியில் டேட்டாவை காப்பி பண்ணுறோம், ஜஸ்ட் லைக் ஏ பேங்க் மாதிரி, பேங்க் 1. ஸோ நிறையா இந்தியன் பேங்க், அது மாதிரி நிறையா பேங்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு நம்பர் கொடுக்குறோம். அண்ணாமலை இந்தியன் பேங்க்கு, டவுனில் வந்தால் டவுன் இந்தியன் பேங்க், அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு இந்தியன் பேங்க் இருக்குது, ஒவ்வொரு பேங்க் இருக்குது. அந்த ஒவ்வொரு பேங்க்லேயும் பேங்க்ன்றது டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு அட்ரஸை கொடுக்குறோம். அப்போ இந்த பேங்க் இன்க்ரீஸ் ஆக நிறையா அட்ரஸ் எனக்கு தேவைப்படுது. அப்போ மெமரி நான் இன்க்ரீஸ் பண்ண ஐ நீட் தி மோர் அட்ரஸ் பஸ். அப்போ நிறைய அட்ரஸை கொண்டு போகணுன்னா அட்ரஸ் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ரொம்ப கம்மியான அட்ரஸ் பண்ணால் கம்மியான டிவைஸை அயன்பே பண்ண முடியும். நிறைய அட்ரஸ் பஸ் இருந்தால் தான் நிறையா அட்ரஸை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். நிறையா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெமரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 TB, கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா 1 TB, 500 GB, அது மாதிரி நிறையா மெமரி கொண்டு போகிறாங்க. அப்போ 1 TBனா அந்த அளவுக்கு நம்ம மெமரி ஏரியா இருக்குது. ஒவ்வொரு ஏரியாவையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அட்ரஸ் பஸ், ஒவ்வொரு ஏரியாவுக்கும் 1, 2, 3 கொடுக்கறதுக்கு ஒரு நம்பர் வேணும். ஸோ அப்போ அவ்வளோ அட்ரஸை ஜென்ரேட் பண்ணால் அட்ரஸ் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அப்போ அட்ரஸ் பஸ்ஸுன்றது யூனிடைரக்ஷன். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதோட்டு நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் கோ ஃபார் தி மோர் நம்பர் ஆஃப் பெரியபிள் டிவைசஸ். நிறையா பெரிய டிவைஸ் ஆட் பண்ணிட்டே போகலாம், நிறையா மெமரி ஆட் பண்ணலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெமரி சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது காரணமே இதுதான். ஸோ வெரி ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர்லாம் மெமரிலாம் பார்த்தீங்கன்னா 1 MB மெமரி, 2 MB மெமரி, இந்த ஃப்ளாப்பி டிஸ்கே பார்த்தீங்கன்னா 1.44. ஸோ அதுதான் சைஸ் இருந்தது, 1.44 MB. ஸோ அது மாதிரி தான் கேபியில் ஆரம்பித்து எம்பியில் கொண்டு வந்தாங்க, இன்றைக்கி MBலேருந்து GB போனாங்க, GBலேருந்து TB போயிட்டாங்க, டெகாபைட் போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த மெமரி கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதுக்கு காரணம் அட்ரஸ் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோட்டு தான். ஸோ டேட்டா பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோட்டு நமக்கு நிறையா டேட்டாவை கொண்டு போயிட்டே இருக்கும். அட்ரஸ் பஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதோட்டு நிறையா ஏரியாவை, நிறையா மெமரியை கொண்டு போயிட்டே இருக்கும். இது அட்ரஸ் பஸ். அடுத்தது கண்ட்ரோல் பஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம்.